ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேடி பிரதர்ஸ் பொதுவாக வீடுன்றது மனுஷங்களுக்கு மட்டும் இல்லாமல் எல்லா உயிரினங்களுக்கும் ஒரு முக்கியமான தேவை தான் சின்ன வீடாக கட்டினாலும் மனசுக்கு பிடிச்ச மாதிரி கட்டணும்னு சொல்லுவாங்க நம்ம ஊர்லெல்லாம் வீட்டை கட்டிப்பாரு கல்யாணத்தை பண்ணிப்பாருன்னு சொல்லுவாங்க முகேஷ் அம்பானியை நம்ம எல்லாருக்கும் தெரியும் அப்படியா எனக்கு தெரியாதா கூட்ட முகேஷ் அம்பானியை தெரியாதா நம்ம ஜியோ ஓனர்ரா எனக்கு தெரியும் உனக்கு தெரியுமான்னு பார்த்தேன் நீ அடுத்த வீட்டை காட்டுறா முகேஷ் அம்பானியை நம்ம எல்லாருக்கும் தெரியும் அவரோட வீட்டு மதிப்பு உங்களுக்கு தெரியுமா எனக்கு தெரியும் பன்னெண்டாயிரம் கோடி பன்னெண்டாயிரம் கோடியா அப்படி என்னதாயா அந்த வீட்டில் இருக்குது வாங்க நம்ம பார்க்கலாம் இதுதான் அந்த பன்னெண்டாயிரம் கோடி மதிப்புள்ள வீடு இந்த மாதிரியான மூணு அமேசிங் வீடுகள் பற்றி தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஒரு நிமிஷம் இது வரைக்கும் உங்களை யாரோ சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட்டீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிடுங்க அப்புறம் முதலாவதா டிரான்ஸ்பரண்ட் ஹவுஸ் ஜப்பான் பொதுவாக எல்லாரும் திறந்த மனசோட இருக்கணும்னு சொல்லுவாங்க ஆனால் ஜப்பானில் டோக்கியோ சேர்ந்த ஒரு ஆர்கிடெக்ட் மனசை மட்டும் இல்லாமல் வீட்டையும் அதுக்குள்ளே இருக்கிற இன்டீரியர்கையும் திறந்தபடியாக காட்டியிருக்காரு என்னடா இது வீட்டையே திறந்தபடியாக கட்டியிருக்காங்கன்னு நீங்கள் நினைக்கலாம் ஆமாங்க தொள்ளாயிரத்தி பதினாலு ஸ்கொயர் ஃபீட் உள்ள இந்த வீட்டை டோக்கியோ சேர்ந்த சவுமோட்டை தான் கட்டியிருக்காரு அதெல்லாம் இல்லடா பகல் நேரத்தில் கரண்ட் பில்லு மிச்சம் பண்ணுறதுக்கு தான் எப்படியெல்லாம் வீட்டை காட்டியிருக்கான் சரியான இருப்பான் போல இருக்குது ரெண்டாவதாக நம்ம பார்க்க போகிறது ஸ்கேட் போர்டு ஹவுஸ் யூஎஸ்ஏ உங்களில் யாராவது ஸ்கேட் போர்டு பிளேயர்ஸாக இருந்தால் இந்த வீடு உங்களுக்கு ஒரு கனவு வீடாக இருக்கும் கலிஃபோர்னியாவை சேர்ந்த ஒரு ப்ரொஃபஷ்னல் ஸ்கேட்டர் தான் இந்த ஸ்கேட் போர்டு ஹவுஸை கட்டியிருக்காரு உள்ளேயும் சரி வெளியும் சரி இந்த வீட்டில் நம்மளால் எங்கே வேணால் ஸ்கேட் பண்ண முடியும் இந்த வீடு மூன்று பகுதியாக பிரிக்கப்பட்டிருக்கு முதலாவதா ஹால் டைனிங் மற்றும் கிச்சன் ரெண்டாவதாக பெட்ரூம் அப்புறம் பாத்ரூம் மூன்றாவதா ஸ்கேட் போர்ட் ப்ராக்டிஸ் ஏரியா ஆனால் நம்மளால் இந்த வீட்டில் எங்கே வேணால் ஸ்கேட் பண்ண முடியும் பெட்ரூம் அப்புறம் பாத்ரூம் ஸ்கேட்டிங்காகவே ஸ்பெஷலாக டிசைன் செய்யப்பட்டிருக்கு மூன்றாவதா வாட்டர் டவர் ஹோம் பெல்ஜியம் என்னடா இது இந்த வீட்டை நம்ம வாழ்க்கையில் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு நீங்கள் நினைக்கலாம் ஆமாங்க நீங்கள் நினச்சது சரிதான் இந்த வீட்டை வேறு எங்கேயும் இல்லை நம்ம தினந்தனம் தெருக்கல்ல பார்க்குற வாட்டர் டேங்க் தான் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் இரண்டாம் உலக போர் நடந்துட்டுருக்கப்போ முப்பது உள்ள இந்த வாட்டர் டேங்க் கட்டப்பட்டிருக்கு இரண்டாம் உலக போர் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த வாட்டர் டேங்க் எல்லாராலையும் கைவிடப்பட்டிருக்கு ஆனால் சில வருஷங்களுக்கு அப்புறம் ஒரு ஆர்கிடெக்ட் அவரோட திறமையால் இந்த வாட்டர் டேங்கை ஒரு வாட்டர் ஹோமாக ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காரு ஆறு ஃப்ளோர் சேர்ந்த இந்த ஹவுஸ் இன்டீரியரில் லிவிங் பெட்ரூம் மற்றும் கிச்சனால் கட்டப்பட்டிருக்கு ஆனால் தயவு செஞ்சு நீங்கள் யாரும் நம்ம தெருக்கல்ல இருக்கிற வாட்டர் டேங்கை இந்த மாதிரி வீட்டாக மாத்திரன்னு தயவு செஞ்சு ட்ரை பண்ணாதீங்க ஏன்னா நம்ம தெருக்கல்ல இருக்க வாட்டர் டேங்கெல்லாம் கவர்மெண்டால் ஒரு கோடி ரூபாய் செலவு பண்ணி ரொம்ப ஸ்ட்ராங்காக கட்டப்பட்டிருக்கும் அது எந்த நேரம் வேணால் உடஞ்சி விழுந்துடும் ஜாக்கிரதை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இல்லைடா நல்லா பண்ணிருக்கான்னு தோணுச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள் உங்கள் மனசில் தோணுத கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் அன்டில் தன் டாட்டா பாய் பாய்